இந்த பகுதியில் காங்கிரஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு ஆரம்பமாக இந்த நீண்டகாலமாக எதிர்பார்த்து வந்த இந்த வீதி புனரமைப்பு வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீதி மாத்திரமல்ல உங்களுடைய தேவை அல்ல, உங்களுடைய கோரிக்கை அல்ல, உங்களுடைய குறைபாடுகள், இதுக்கு அப்பாலும் பல தேவைகள் பல கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். நாங்கள் நண்பரோடு சந்திக்கின்ற பொழுது அடிக்கடி சொல்வதென்று கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரிவர நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த வகையில் ஒரு தேர்தல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் இன்னும் விரைவான அபிவிருத்தியை விரைவான அரசியலையும் பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இது ஒரு ஆரம்பம். எங்களுடைய அமைச்சர் ஒரு பிரசதாஜபக்ச வந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியுடைய பணிப்புரைக்கு அமைய இங்கு அதிகப்படியான அபிவிருத்திகளை செய்வதற்கு நான் அடிக்கடி இவங்களை சந்திக்கின்ற போல சொல்வது உண்டு. கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்த சொல்லி நான் கேட்பது உண்டு. அந்த வகையில் எங்களுடைய ஜனாதிபதி ஐயா சொன்னது போல ஒரு தேர்தல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த தேர்தலில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி சரியானவர்களை தெரிவு செய்வது கூடாக இன்னும் பல அபிவிருத்திகளை நாங்கள் செய்யலாம். இப்பகுதிக்கு வருகை தந்து பழரச தொழிற்சாலையின் கட்டிடங்களுடைய ஒரு ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக முழு நாட்டு மக்களும் கஷ்டங்களுக்கும் அபிவிருத்திக்கு பின்னடைந்த போதும் வடபகுதி மக்களும் இந்த கிராமத்து மக்கள் நீங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வாழ்ந்ததோடு உங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி பொருளாதார அபிவிருத்தி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். நமது நாட்டிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சமாதானத்தை அமைதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சமாதானத்தினுடைய உண்மையான நன்மையை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் அபிவிருத்தி அடைந்து நமது நாடு சுபீட்சமடைய வேண்டும். வடமாகாணத்தையும் உங்களுடைய பிரதேசத்தையும் அபிவிருத்தி செய்து வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அபிவிருத்தி செய்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி சுபீட்சமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு ஆக்கி தருவோம்.
வீதி திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கௌரவ ஆளுநர் சந்திரஸ்ரீ அவர்கள் சமீபத்தில் நடத்திய ஒரு கூட்டம் ஒன்றில் எடுக்கப்பட்ட முடிவு. அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களுடைய ஒப்புதலோடு அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதுபோல் ஏற்கனவே யுத்த காரணங்களுக்காக மூடப்பட்டிருந்த வீதிகள், பெரும்பான்மையான வீதிகள் திறக்கப்பட்டும் பாதுகாப்பு அதுவியர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்ட பகுதிகள் மக்களுடைய பாவனைக்காக விடுபட்டும் வந்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், தென்னிலங்கையினுடைய சுதந்திரம் தங்கம் என்றால் வட இலங்கை சுதந்திரம் தகரமாக இருக்க முடியாது, அதுவும் தங்கத்திலானதாகத்தான் இருக்க முடியும். அதுபோல பாதுகாப்பு உயிர் வலயம் என்பது இருக்க முடியாது, அது படிப்படியாக கட்டம் கட்டமாக அது பொதுமக்களுடைய பாவனைக்கு அது கையளிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் பெருமளவான வீதிகளும் திறக்கப்பட்டு பெருமளவான பாதுகாப்பு உயர் வலயங்களாக கருதப்பட்டவை எல்லாம் விடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றது. பத்தாயிரம் குடும்பங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை நமது அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையில் என்னுடைய மக்கள் சார்பாக நான் கௌரவ அமைச்சர் ராஜபக்ச அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
வேலையில கொண்டு வைங்க அதான் பாத அதான் சமாதானத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். சமாதானத்தினுடைய உண்மையான பலன்களை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் சமாதானத்தோடு அபிவிருத்தியும் சுபீட்சமான வாழ்க்கையும் ஏற்பட வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முழு நாட்டுக்கும் சமாதானத்தையும் சுபீட்சமான வாழ்க்கையையும் கொண்டு வருவதோடு உங்களுக்கும் சமாதானத்தையும் சுபீட்சமான வாழ்க்கையையும் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நாம் உங்கள் மத்தியிலே உறுதி போட விரும்புகின்றோம். இலங்கையிலே இருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் மிக முன்னேற்றமான வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக மிக விரைவில் யாழ் மாவட்டத்தை நாங்கள் கட்டியெழுப்போம் என்ற சந்தர்ப்பத்திலே நான் உறுதிமொழி தர விரும்புகின்றேன். சிதம்பரம் பாலகிருஷ்ணி, ரவீந்திரன், பசுபதி யோகராசா, சிதம்பரம் அவர்கள் வழங்கியதாக.